ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாத்தையும் உலக மக்கள் அனைவரையும் ஆட்டி படிக்கிற ஒரு நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோயை முற்றிலும் நாம் எப்படி அதிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தாங்க நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கும்போது, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சர்க்கரை நோயால் ரொம்ப அவதிப்பட்டுருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சர்க்கரை நோயிலிருந்து நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னா, ஆரம்ப சர்க்கரையாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு சர்க்கரை வந்து 10 வருடம் இல்லை 20 வருடம் 30 வருடமாக இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்கும் இது வந்து 10 நிமிடம் நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு விஷயத்தை கடைப்பிடித்து பாருங்கள். உங்கள் சர்க்கரை நோய் முற்றிலும் அதிலிருந்து நீங்கள் 15வது நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, ஏன்னா சர்க்கரை நோய்ங்கிறது உங்களுக்கு ஒரு சில அறிகுறியால் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உட்காந்தீங்கன்னா அப்படியே தூங்கிடுவீங்க, டக்குன்னு தூங்கிட்டுருவீங்க, எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க, அது காலை மாலை இரவுன்னு உங்களுக்கு இருக்காது. அதே போல் அதிகமாக உடம்பு வந்து சோர்வாக இருக்கும். இதை வந்து கை காலெல்லாம் வந்து வலியாக டயர்ட்னஸாக இருக்கும். இது போல் கால் உணர்வு இல்லாமல் போகும். இது போல் ஒரு சில அறிகுறியால் நீங்கள் சர்க்கரை நோயை கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போதும் உங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவும் வராது அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்குறாங்க. அதில் வந்து பெரிய ப்ராப்ளம், ரொம்ப உயிரே போகிற அளவுக்கு கூட சர்க்கரை பாதிக்கும். அதே போல் சர்க்கரை கம்மியானாலும் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. ரெண்டுமே ப்ராப்ளம் தான். எப்போவும் நம்ம சர்க்கரையோட அளவை ஒரே நார்மலாக வச்சுக்கணும். அதுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, காலையில் எழுந்த உடனே நீங்கள் 1 மணி நேரம் வாக்கிங் போவீங்க. அதுதாங்க நடைப்பயிற்சி நம்ம செய்வோம். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, என்னால் உடம்பு முடியல, வயதானவங்க, நாங்கள் 1/2 மணி நேரம் வாக்கிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்கிங் போயிட்டு இருப்போம். நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கும், ஆனால் நடைப்பயிற்சி செய்யறதுக்கு வாக்கிங் போகிறக்கு அவங்களுக்கு டைமே இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை கண்ட்ரோலாக இருக்காது. அப்படி இருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக இதே ஒரே ஒரு 10 நிமிடம் இதை செஞ்சு பாருங்கள். 10 நிமிடம் இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, உங்களோட சுகரோட அளவை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி டெஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 15 நாள் கழித்து இந்த நீங்கள் வந்து இந்த பயிற்சி நான் சொல்கிறத செய்த பிறகு மீண்டும் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்களோட சுகர் அளவு எப்படி குறைந்திருக்குது அப்படிங்கிறது. உங்கள் உடம்புலையும் இந்த கால் மறுத்து போகிறது, தலை சுத்தல், உடம்பு வந்து திடீர்னு மயக்கம் வருது, அனைத்தையும் உங்களை விட்டு குறைஞ்சிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை மாலை 2 வேளை மட்டும். காலை மாலையில் ஆஃபீஸ்லேருந்து வர முடியாதுன்னா இரவு, காலை இரவு நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலை எழுந்த உடனே ஒரே ஒரு சொம்பு சுடுதண்ணி வச்சு, காலையில் உங்களுக்கு குடிக்கிற அளவு சூடான அளவு தண்ணி வச்சு குடிச்சிட்டு, வீட்டில் வந்து மேலே மொட்டை மாடி இல்லைன்னா வீட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல இடம் பெருசாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா பெரிய அளவில் 8 போட்டுக்கோங்க. 8 நம்பர் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி 8 போட்டுட்டு அந்த 8 மேலேயே நீங்கள் நடக்கணுங்க. இது வந்து மிகவும் ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். இந்த 8ல் நீங்கள் 10 நிமிடம் நீங்கள் நடந்து பாருங்கள், வாக்கிங் முடிச்சுருங்க. அதே போல் இரவு சாப்பிட்டு நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அதே 8 மேலே நீங்கள் 10 நிமிடம். இந்த 2 விஷயம் மட்டும் கடைப்பிடித்து பாருங்கள். அப்போ நீங்கள் எப்பவும் போலவே நீங்கள் மாத்திரை அதை எடுத்துக்கிறது கண்டினியூஸாக, நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் மாத்திரை எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இன்சுலின் போடுறவங்களாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவாங்க. வாக்கிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 8 போட்டு இந்த நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கால் உணர்வு இல்லாமல் போகிறது, கால் வந்து அப்படியே மறுத்து போயிடும், ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்ச நேரம் உக்காந்தாலே அசைவு இல்லாமல் அசைக்க முடியாது, அப்புறம் வந்து அவங்களால கொஞ்சம் தூரம் நடந்துட்டால் நடக்க முடியாது, கால் வலி, மூட்டு வலி, அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த உடம்பு டயர்ட்னஸாக இருக்குது இல்லைங்களா, இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா 1 வாரத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த உடம்பு டயர்ட்னஸே தெரியாது. அந்த நடந்துட்டு வந்து இது ஒரே வாரம் நீங்கள் காலை இரவு 2 நேரம் 10 நிமிடம் மட்டும் இது போல் 8 போட்டு, இந்த 8 போட்டு அதில் வந்து நடைப்பயிற்சி செய்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதிலிருந்து முற்றிலும் உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா புத்துணர்ச்சியாக உணர்றத நீங்களே உணர்வீங்க. அப்புறம் நீங்கள் 15வது நாள் நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ நாளைக்கு தேதி 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, 15 நாள் இந்த பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் போய் நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், சுகரோட அளவு கண்ட்ரோலுக்கு வரும். இதுக்கப்புறம் 15 நாள் கழித்து உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு சுகர் கண்ட்ரோல் வரலன்னா, ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிடமாக 10லேருந்து ஒரு 15 இல்லை ஒரு 5 நிமிடம் அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா ரொம்ப உடம்பு குண்டாக இருக்கிறவங்க நடக்க முடியாது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடைப்பயிற்சி அதிகப்படுத்த
ஒழுங்குபடுத்திக்கணும். எடுத்த உடனே நீங்கள் 30 நிமிடம் அந்த 8 போட்டு அந்த நடைப்பயிற்சி நடக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கிட்டு நீங்கள் நடங்க. அதே போல் சர்க்கரை இருக்கிறவங்க கரெக்டாக நீங்கள் நேர நேரத்துக்கு சாப்பிடணும். அதே போல் மாத்திரை இன்சுலின் போடுறதும் கரெக்டாக அதை எடுத்துக்கோங்க. அதே போல் 3 நேரம் வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அதே எப்படி அப்படின்னு பார்க்கும்போது 3 நேரம் சாப்பிட்றது 5 நேரமாக. காலையில் நீங்கள் வந்து 5 இட்லி சாப்பிட்றீங்களா, அதே வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் அப்போ ஒரு 2, மறுபடியும் 11 மணிக்கு கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் காஃபி, சர்க்கரை இல்லாத காஃபி டீ இது போல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு நம்ம வந்து ஒரு பழம், ஒரு கொய்யாக்காய் இது போல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மதியம் அதே போல் சாதம் கொஞ்சம் தான் இருக்கணும். காய் கீரை தான் 2 பங்கு, காய் 1 பங்கு, கீரை 1 பங்கு, சாதம் 1 பங்கு, இது போல் சாப்பிடுங்க. அதே போல் நீங்கள் 3-4 மணிக்கு பக்கமாக அதே போல் நீங்கள் வந்து ஈவினிங் வந்து ஒரு பிஸ்கட், மேரி பிஸ்கட் எடுத்துக்கோங்க. காஃபி டீ சர்க்கரை இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதே போல் நைட்டு வந்து டிஃபன் எடுத்துக்கோங்க. காலையில் வந்து நீங்கள் இட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இரவு வந்து சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிறுதானிய உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகவும் சிறப்பு, வெள்ளை உணவை தவிர்த்துருங்க. நைட்டு அதே போல் படுக்கும்போது மறுபடி சுடுதண்ணி குடிச்சிருங்க, ஒரு சொம்பு சுடுதண்ணி குடிங்க. நமக்கு வந்து அந்த சுடுதண்ணி குடிச்சிட்டு நீங்கள் வாக்கிங் போகும்போது உங்களுக்கு உடல் எடையும் குறையும், சர்க்கரையோட அளவும் கண்ட்ரோலுக்கு வரும். நம்ம வந்து இது போல தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலுக்கு வரும். அதுவும் உங்களுக்கு ஆரம்ப சர்க்கரையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் அளவு ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு வரும். அப்புறம் நீங்கள் டாக்டரோட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு சுகரை வந்து எனக்கு இந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் அதுக்கு தகுந்த அளவு மாத்திரை போட்டுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இன்சுலின் போடுறவங்களாக இருந்தாலும் நீங்கள் அந்த சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை அளவு குறைய குறைய மாத்திரை அளவும் குறைச்சிக்கிட்டு சுத்தமாக மாத்திரையே இல்லாமல் இன்சுலின் போடாத அளவுக்கு உங்கள் உடல் வந்து நல்ல நிலைக்கு வரும். ஏன்னா உடம்பு நமக்கு வெயிட்டாக இருக்கும்போது தாங்க அந்த உடல் வந்து அதிகமாக குண்டாக இருக்கும்போது நமக்கு சர்க்கரை அளவும் அதிகமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ஒல்லியாக இழைச்சி போயிடுவாங்க, அவங்களுக்கும் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுக்குள்ளாரே வராது. அதனால் உடம்பு வந்து குண்டானாலும் பிரச்சனை தான், ரொம்ப ஒல்லியானாலும் பிரச்சனை தான். அதனால் இரண்டும் வராமல் ஒரே சமமாக எப்பவும் உங்களோட ஹைட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து மினிமம் ஒரு 165 சென்டிமீட்டர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதுலேருந்து ஒரு 100 மைனஸ் பண்ணிக்கோங்க, 65 சென்டிமீட்டர். நீங்கள் 65 சென்டிமீட்டர்னு கணக்கு வச்சா 65 கிலோ தான் நீங்கள் இருக்கணும். அந்த எடையை கணக்கு வச்சு 65 கிலோங்கிறது 63 வரலாம், 67 வரலாம், 2 கிலோ முன்னே குறையலாம் ஏறலாம், அதனால் தப்பே இல்லை. அதனால் இதனோட மெயின்டைன் பண்ணி இதனோட லெவலில் நீங்கள் அந்த அளவு வந்த உடனே கரெக்டாக அப்போ என்ன அளவு சாப்பாடு எடுத்துட்டிங்களோ அதையே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர்லேருந்து முற்றிலும் வெளிப்பட்டு நீங்கள் நல்லபடியாக ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்கிறவங்க எல்லாரும் இந்த பதிவை உங்களால் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.